மத போதகரை கடுமையாக தாக்கிய இந்து முன்னணியினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிறுபான்மை மக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கடந்த 16 ஆண்டுகளாக போதகர் ஜான் பீட்டர் கிறிஸ்தவ சபையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த இந்து முன்னணி மற்றும் பாஜகவை சேர்ந்த சிலர் போதகர் ஜான் பீட்டரை இப்பகுதியில் ஊழியம் செய்ய விடாமல் இப்பகுதியில் உள்ள மக்களை மதமாற்றுவதாக கூறி மிரட்டியுள்ளனர். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னிமலையில் உள்ள காவல் நிலையத்தில் போதகர் ஜான் பீட்டர் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அவர் புகாரின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இந்து முன்னணியினருக்கு காவல்துறையினர் சாதகமாக நடந்து கொண்டுள்ளனர். இதனை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் ஜான் பீட்டர் திருச்சபையை நடத்தி கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த 40 மேற்பட்ட இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் போதகர் ஜான் பீட்டரை கடுமையாக தாக்கியதால் தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அடுத்து பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளுடன் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட போதகர் ஜான் பீட்டர் குடும்பத்தினர் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேல்முறையீடு புகார் மனுவை அழித்துவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இவ்விடத்தை விட்டு நகரமாட்டோம் என்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பாஜக அரசு வந்ததிலிருந்தே சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சன் பரிவார் கும்பல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியிலே ஜான் பீட்டர் என்கிற திருச்சபை போதகர் 16 ஆண்டு காலமாக திருச்சபையும் சமுதாய பணியும் செய்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 அளவில் அவர் பிரார்த்தனை முடித்து வெளிவருகிற வேளையிலே பிஜேபி மற்றும் இந்து முன்னணி சார்ந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் அந்த அறைக்குள் சென்று அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே மே மாதம் இதே போன்ற நபருக்கு இதே பிரச்சனை ஏற்பட்டது சம்பந்தமாக சென்னிமலை காவல்நிலைய ஆய்வாளர்களிடத்தில் புகார் அளித்தோம். அந்த புகாரை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் சாதகமாக பிஜேபி சார்ந்தவர்களுக்கு சாதகமாக அந்த வழக்கை முடித்து விட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று தினத்தில் 16 தேதி அதே போல கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பவம் தொடர்ந்து தமிழகம் எங்கும் ஈரோடு போன்ற சேலம் நாமக்கல் பகுதி அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த தொடர்ச்சியான இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்குமானால் சிறுபான்மையில் தேசத்தில் வாழ்வதற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இந்த காரியத்தில் தலையிட்டு இப்படியாப்பட்ட நபர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் வருகின்ற அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அகில இந்திய கிறிஸ்துவ ஆளுமை முன்னேற்ற இயக்கம், கிறிஸ்துவ மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகள் மாபெரும் நடத்த உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உடனடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்த வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து போகப் போவதில்லை. தர்ணா போராட்டத்தில் தொடர் நடவடிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.